ஸ்ரீ ராகவேந்திரரின் சமகாலத்தவர் புரிந்த என்றும் நிற்கும் சம்பவம். பயஸ்வினி ஆறு, அதாவது பாலாறு. அந்த பாலாற்றங்கரையில் ஒரு பெரிய மரம். அந்த மரத்தின் அடியில் தியானத்தில் ஒரு மகான். அந்த மகானை சுற்றி எந்த சீடர்களும் இல்லை. மரத்தின் அடியில் அடர்ந்த புல்வெளி. மரத்திற்கு வெளியே செடி கொடிகள். அவர் தியானத்தில் இருக்கையில் யாரும் அருகில் இருக்கக்கூடாது என்பது அவரது கட்டளை. ஆயினும் கூட அவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்ட சீடர்கள் இருவர் வெகு தூரத்தில் நின்று கொண்டு குருவையே பார்த்தவாறு இருப்பர். அப்படி ஒரு நாள் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் அவர்கள் அதிர்ச்சியூறும் சம்பவம் ஒன்று அங்கே நடந்தது. அவர்கள் சற்று ஓட எத்தனித்த போது மேலும் ஒரு அற்புதம் அவர்களை சிலையாக்கி வைத்தது. அது போதாதென்று அவர் தியானத்தை விட்டு எழுந்தபோது அங்கு நிகழ்ந்த சம்பவத்தை கண்டு குருவே என அந்த சீடர்கள் இருவரும் மெய்மறந்து கூவினர். நிகழ்ச்சியை படியுங்கள், நீங்களும் கூவுவீர்கள். அப்படி என்னதான் அங்கு நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன் அந்த மகான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரின் மூல பிருந்தாவனமும் அந்த ஸ்ரீ வியாசராஜர் பிருந்தாவனத்தின் நேர் பின்புறம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் பிருந்தாவனமும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தருக்கு அடுத்ததாக பட்டத்திற்கு வந்த ஸ்ரீ ராமதீர்த்தர் பிருந்தாவனமும் ஆனைக்குந்தி நவபிருந்தாவனத்தில் இருப்பதையும் ஸ்ரீ ராமதீர்த்தரின் சிஷ்யர் ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தர் புரிந்த அற்புதம் பற்றியும் சென்ற அத்தியாயத்தில் கண்டோமல்லவா? ஸ்ரீ வியாசராஜரும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ராமதீர்த்தர் மூவரும் ஆனைக்குந்தி நவபிருந்தாவனத்தில் அக் வடிவில் ஆயுத எழுத்து வடிவில் இருப்பதைப் போல ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த தீர்த்தரை அடுத்து வந்த இருவர் ஒரே இடத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு பிருந்தாவனஸ்தராகி இருப்பதும் அற்புதமானது. அந்த இந்த இருவரில் இரண்டாம் அவரை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இவரின் நாமம் கம்பாலு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் அல்லது கம்பாலுரு ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் என்பது. கம்பாலு என்பதற்கு தெற்கு கர்நாடக மாதவர்களில் ஒரு பிரிவினருக்கு பெயர். அந்த பிரிவினரில் வந்ததனால் இவருடைய பெயருக்கு முன்னால் கம்பாலு என்பது சேர்ந்திருக்கிறது. இவரின் முன்னோர்கள் கோவை மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா காவிரிப்பாளையத்தில் வசித்ததாக ஒரு வரலாறு. இவரது தகப்பனார் குப்பாச்சார், பாட்டனார் வேங்கட நரசிம்மாச்சார். இதுவன்றி ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கோவில்குண்டா தாலுகாவில் உள்ள கம்பாலு கிராமத்தை சேர்ந்தவராகியார். இவரது பெயருக்கு முன்னே ஊரின் பெயரையும் சேர்த்து கம்பாலூரு ராமச்சந்திர தீர்த்தர் என அழைக்கப்படுகிறார் என இன்னொரு வரலாறு. ஸ்ரீ வியாசராஜருக்கு பிறகு நான்காவதாக பட்டத்திற்கு வந்த ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தரிடம் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் என சந்நியாச ஆசிரமம் பெற்று கிபி 1612 முதல் 32 வரை வேதாந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர். இவர் பீடத்தில் இருந்தபோது அதுவரை இருந்த சில சம்பிரதாயங்களின் கால வரையை மாற்றினார். எல்லா யதிகளும் மிக விஸ்தாரமாக பூஜைக்காக நிறைய நேரம் செலவிட்ட போது இவர் சமஸ்தான பூஜையின் நேரத்தை சற்றே சுருக்கினார். தேவர் பூஜையையே சுருக்குகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டுமல்லவா? இருந்தது. ஆனால் அதே சமயம் பாட பிரவச்சனத்திற்கு அதிக நேரம் செலவிட்டார். மற்றவர்களோடு வாதிடுவதில் நிரம்ப நேரம் செலவிட்டார். துவைதத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்து மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதில் அதிக நேரம் செலவிட்டார். இவருடன் யார் வாதிட்டாலும் எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் முடிவில் இவரின் பின்னே வந்துவிட வேண்டிய நிலையில் இவரது வாதங்கள் அமைந்திருந்தன. பூர்வாஸ்ரமத்திலேயே நல்ல பாண்டித்யத்துடன் இவர் விளங்கியதோடல்லாமல் பண்டிதர்களை எதிர்த்து வாதம் புரிந்ததோடு மட்டுமின்றி திருமலை வேங்கடவனையே கேள்விக்கணை தொடுத்து துளைத்திருக்கிறார் ஒரு சமயம். ஆம், பூர்வாசிரமத்தில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டு வேங்கடவனை தரிசிப்பதற்காக ஒரு முறை திருமலாவிற்கு சென்றிருந்தார். இவர் சென்றபோது கூட்டம் என்றால் அப்படி ஒரு கூட்டம். போதாக்குறைக்கு யாரோ முக்கியஸ்தர்கள் தரிசனத்திற்கு சென்றிருந்ததனால் தரிசன வரிசையை வேறு நிறுத்தி வைத்திருந்தனர். எப்படியோ துவஜஸ்தம்பம் வரை சென்றவரால் அதற்கு மேல் முன்னேற முடியவில்லை. உடனே மனத்தாலே வேங்கடரமணரிடம் முறையிட்டார். ஹே ஸ்ரீஹரி, நீ செல்வ சீமான்களுக்கு தரிசனம் தருவதை முக்கியமாக வைத்து ஐஸ்வர்யத்தில் மிதப்பதை மனதில் வைத்து என்னை போன்ற சாமானியர்களை காக்க வைக்கிறாய்.
உனக்காக வாதாடி நீ அனந்த கல்யாண குண பரிபூர்ணன் என எங்களால் தான், எங்களை போன்றவர்களால் தான் நிரூபிக்க முடியும். இதற்கு எங்களை விட்டால் வேறு வழி இல்லை உனக்கு. நீ எனக்கு இப்போது வழி விடாவிட்டாலும் பரவாயில்லை என்று மனத்துள் நினைத்த க்ஷணத்தில் உள்ளே கோயில் அர்ச்சகர் ஒருவருக்கு ஆவேசம் வந்து, வெளியே என்னுடைய ஆத்மார்த்தமான பக்தன் காத்து கொண்டிருக்கிறான், முக்கியஸ்தர்களை விட முக்கியமானவன் அவன், உடனே அவனை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த அடையாளங்களை சொன்னதும் எல்லோரும் ஓடி சென்று ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரை உள்ளே அழைத்து வந்து தக்க மரியாதைகள் செய்து தரிசனம் செய்து வைத்தனர். இதை எதற்கு எழுதினேன் என்றால், தெய்வமே ஆனாலும் கூட அவரையும் தன் வாதத்தால் வசீகரித்து விடுவார் என்பதற்காகத்தான். பீடாதிபதியாய் இருக்கையில் இவரது வாதங்களை கேட்பதற்கும் பாட பிரவச்சனத்திற்கும் துவைத்த மத பிரச்சாரங்களை செவிமடுப்பதற்கும் பெரும் கூட்டம் கூடும். முன்பே சொன்னதை போல அவர்களில் சிலர் அவர்களாகவே துவைத்தத்திற்கு வர விரும்பி வந்தும் இருக்கிறார்கள், வந்த வண்ணமும் இருந்தனர். இது சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. இதற்கு என்ன முடிவு கட்டலாம், எந்த வகையில் முயற்சி செய்யலாம் என்று சிந்திக்கலாயினர். யதிகள் எல்லாம் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்கையில் ஒரு 4 மாத காலம் ஒரே இடத்தில் முகாமிட்டிருப்பார்கள். ஏனெனில் அந்த காலகட்டத்தில் செடிகள் முளைவிட ஆரம்பிக்கும், சின்ன சின்ன ஜீவன்கள் எல்லாம் ஊர்ந்து கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் தப்பி தவறி கூட மிதித்து அதனால் உயிருக்கோ செடிகளுக்கோ ஹானி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால் இந்த எண்ணத்தோடு சாதுமாசிய விரதம் அனுஷ்டித்து வந்த ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரை கொல்வதற்காக ஒரு கூட்டம் திட்டமிட்டு கொண்டிருந்தது. சாதுமாசியத்தின் போது ஒரே இடத்தில் இருந்ததனால் தினமும் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரின் நடவடிக்கைகளை கவனித்து அதன் அடிப்படையில் ஒரு திட்டம் தீட்டினர். சீடர்கள் யாரும் அருகில் இன்றி அவர் மட்டும் தனிமையில் தியானத்தில் ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்திருக்கும் போது அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அவர் சாதுமாசியத்தில் இருந்த இடத்தின் பெயர் பெண்ணாத்தூர் என்பதாகும். வழக்கம் போல் பூஜை நேரத்தை குறைத்து பிரவச்சன நேரத்தை அதிகரித்ததால் அவரின் ஸ்திரமான வாதங்களால் எடுத்துக்காட்டுதல்களால் ஸ்ரீமதாச்சாரியரின் கொள்கைகளில் பிடிப்பு ஏற்பட்டு 1000க்கும் மேற்பட்டோர் அணி அணியாய் வைதத்திற்கு மாறிக்கொண்டிருந்ததால் அவர்களின் உள்ளத்தில் வெறி தீ கனன்றுவிட்டு துவங்கியது. அவர்களின் திட்டப்படி ஒரு நீளமான செவ்வகமான கல்லை எடுத்துக்கொண்டு 4 அந்த மரத்தடிக்கு சென்றனர். 2 கயிற்றுடன் மரத்தின் மேல் ஏறி கிளையினில் நன்கு அமர்ந்தனர். கயிறை கீழே விட்டதும் கீழே இருந்த 2 கல்லை அந்த கயிற்றிலே கட்டியதும் அதை மேலே எழுத்தனர். எந்த இடர்பாடும் இன்றி மேலே வந்தது கல். கல்லை வைத்து கொண்டு கயிற்றை அவிழ்த்து விட்டதும் அதை எடுத்துக்கொண்டு கீழே இருந்த 2 அவசர அவசரமாக சென்று மறைவில் ஓரிடத்தில் நின்று கொண்டனர். சற்றிக்கெல்லாம் சீடர்கள் புடை சூழ ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் அந்த மரத்தடியை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல் ஸ்ரீ சுவாமிகள் அமரும் இடத்தில் ஆசனத்தை போட்டுவிட்டு சீடர்கள் அனைவரும் அங்கிருந்து அகன்றனர். 2 மட்டும் சற்று தூரத்தில் நின்று சுவாமிகளையே பார்த்த வண்ணம் இருந்தனர். பாருங்கள் வித்தியாசத்தை, இவர்களைப் போல இன்னும் 2 கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் எண்ணம் வேறு, இவர்கள் எண்ணம் வேறு. மரத்தின் மேலே கல்லை கையில் வைத்துக்கொண்டு இந்து சமயத்தை அற்புதமாக பரப்பும் சுவாமிகள் தலையில் போட சமயத்தை பார்த்த வண்ணம் இருந்தனர். சுவாமிகள் தியானத்தில் நிலைத்ததும் மேலே இருந்தவர்கள் சரியாக குறிப்பார்த்து அந்த பாறாங்கல்லை கீழே போட்டனர். கல் கீழே வருவதை கவனித்த சிஷ்யர்கள் பதறி போய் ஒரு அடி எடுத்து வைக்கையில் அவர்கள் கண்டதை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. அந்த கல் சுவாமிகளின் தலைமேல் விழவில்லை, அப்படியே அந்தரத்தில் நின்றது. மரத்தின் மேல் இருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கீழே இருந்து கயிற்றி கட்டி மேலே இழுத்த போது எந்த தடையும் இன்றி மேலே வந்ததே, இப்போது எப்படி கீழே விழவில்லை, கிளைகளில் சிக்கி கொள்ளவும் வாய்ப்பில்லையே என தவித்தனர். இருந்தாலும் இருக்கட்டும் என்று கிளைகளை வேறு ஆட்டியும் பார்த்தனர். அப்போதும் அந்த கல் அந்தரத்திலேயே நின்றது. கொல்ல வந்து மறைந்து நின்ற மற்ற 2 ஏதும் புரியாது நின்றிருந்தனர். அப்போது இன்னும் ஒரு எதிர்பாராத சம்பவமும் நிகழ்ந்தது. சுவாமிகளை நோக்கி மிகப்பெரிய சர்ப்பம் ஒன்று வேகமாக வந்து படம் எடுத்து நின்றது. இதை கண்டு சீடர்கள் பதறினர். கல் விழாமல் போன கோபத்தில் இருந்தவர்கள் மனதால் சந்தோஷித்தனர். ஸ்ரீ
ராமச்சந்திர தீர்த்தர் தியானம் கலைந்து எழுந்தபோது ஓரடி எடுத்து வைக்கையில் அந்த பாம்பு சீறி கடிக்க வருவதற்கும் அதன் தலை மீது அந்தரத்தில் இருந்த பாறாங்கல் விழுவதற்கும் சரியாயிருந்தது. ஸ்ரீ ராமச்சந்திரர் ஒரு கணம் திரும்பிய போது பாம்பு இறந்து கிடந்தது. சுவாமிகளின் சீடர்கள் ஓடோடி வந்தனர். அதை கண்டதும் மரத்தின் மீதி இருந்தவர்கள் தப்பியோட மரத்திலிருந்து குதித்தனர். தூரத்தில் நின்றிருந்த இருவர் தப்பி ஓடிவிட்டனர். மேலே இருந்து குதித்தவர்களை மட்டும் சீடர்கள் இருவரும் துரத்தி சென்று பிடித்து வந்து கட்டி வைத்தனர். அன்று மாலை சுவாமிகளின் பிரவச்சனத்தை கேட்க கூட்டம் திரளாக கூடியிருந்தது. அந்த நேரத்தில் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கூறி சுவாமிகளை கொல்ல நினைத்தவர்களை சீடர்கள் இழுத்து வந்தனர். அவர்களை கண்டதும் கூட்டமே கோபத்தில் ஆர்ப்பரித்தது. சுவாமிகள் எல்லோரையும் சைகையாலேயே அமைதியாக இருக்க சொன்னார். பக்த மகாஜனங்களே, இதோ நிற்கிறார்களே, இவர்கள் இருவரும் எனக்கு அல்லதை செய்யவில்லை, நல்லதையே செய்திருக்கிறார்கள் என்று சுவாமிகள் சொன்னதும் சீடர்கள் உட்பட அனைவரும் நிமிர்ந்தனர். ஆமாம், இவர்கள் என்னை கொல்ல நினைக்கவில்லை. என்னை கொல்ல சீறி பாய்ந்து வந்த பாம்பின் மீது கல்லை போட்டு என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் சொன்னதும் அந்த இருவரும் கண்களில் நீர் மல்க சுவாமிகள் கால்களில் விழுந்து கதறினர். சுவாமி, நாங்கள் செய்த அவச்செயலையும் சுபச்செயலாய் எடுத்துக்கொண்ட நீங்கள்தான் இனி எம் வழிகாட்டி என அவர்களும் சுவாமிகளின் முன்னே துவைத்ததிற்கு மாறினர். வாழ்க்கையில் எந்த ஒன்றையும் நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தினால் அதன் தன்மையும் அமைந்து போகும். நாம் உண்மையாக இருக்கும்போது நமக்கு யார் எந்த கெடுதல் செய்தாலும் அதுவும் கூட நமக்கு நன்மையில் தான் முடியும். எந்த விஷயமானாலும் அதை நல்லதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அதில் உள்ள நல்லவற்றையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இதை நாம் பின்பற்றுவேமே ஆனால் எந்நாளும் நமக்கு வெற்றி மேல் வெற்றிதான். ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரை தரிசித்தால் அத்தகைய தன்மை நமக்கு நிச்சயம் சித்திக்கும். ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரை எங்கே தரிசிப்பது, எப்படி தரிசிப்பது, அதற்காகத்தானே அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லவிருக்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரின் சம காலத்தவரான ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரை தரிசிக்க செல்கிறோம். அதுவும் இன்னொரு நவ பிருந்தாவனத்தில் அமைந்துள்ளதை தரிசிக்க செல்கிறோம்.